மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லும் போது ஃபஸ்ட் அட்டம் பம். உடனே நீங்கள் நினைப்பீங்க, ஃபஸ்ட் அட்டம் பம்னு அமெரிக்கா ஜப்பானில் போட்ட ஹிரோஷிமா நகாசாகி தான் அப்படின் நினைப்பீங்க. நான் அதை பற்றி இங்கே நான் சொல்ல வரல, இது வேறு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு வெல்கம். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஆட்டம் பாம் அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அமெரிக்கா போட்ட குண்டு இல்லை. இது வந்து வான்வெளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது வந்து அஸ்ட்ராலஜி, இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர்றாங்க. இது முதல்ல எல்லோரும் நம்ம நினச்சிட்ருக்குது எல்லாத்துக்கும் முன்னாடி இது அப்படின்னு சொன்னால் நெப்புலா அப்படின்ற ஒரு போகும் ஒன்று இருந்தது, அந்த நெப்புலா சிதறினதால தான் வந்தது தான் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டுருக்குறாங்க. இந்த நெப்புலாவே எப்படி தோன்றினதுன்றதை பற்றி யாரும் சொல்லலை. அதை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நெப்புலா தோன்றினதை பற்றி மட்டும் எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. நெப்புலாவிலே தான் எல்லாமே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வால்வழி பாதை, அண்டம், அதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு முன் ஸ்டேஜ் கொண்டு வரணும். அதாவது நெப்புலாவுக்கு முன் ஸ்டேஜ். இப்போ இதை நான் சொல்லும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். என்னென்னா, எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு துணி சிம்புகிறோம் பார்த்துக்கு வாய்ப்பிருக்கோம். அப்போ ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அது ஏதோ ஒன்று பிளவு படணும், ஏதோ ஒன்று இருந்துருக்குன்னா அது ஏதோ ஒன்று பிளவு படணும். அப்போ அது எது அது பிளவுப்பட்டது, இதுதான் நம்மளுடைய கேள்வியாகும். ஆக ஒரு அணு 300 அணுவை தாக்கி அதை உடைக்கணும், புரியுதுங்களா? ஒரு அணு 300 அணுவை தாக்கி உடைக்கணும். அப்படி உடைக்கும்பொழுது அதில் இருக்கிற புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான், இந்த மூணு தான் ஒரு அணுவின் முக்கிய பகுதி. இதில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். எந்த ஒரு அணு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய நியூட்ரான் தான் வித்தியாசப்படும். அதுக்கடுத்து அதுக்கு சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான், அது ஒரு வித்தியாசப்படும். இதை வச்சு தான் இது ஒவ்வொரு தனிமத்துடைய பெயர் நம்ம குறிப்பிடுறோம். இது ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன், இது நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம். நாட் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனோ கார்பன் ஆக்சைடு, அதனால் அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சொல்ல மாட்டேன். அடுத்து இவைகளை எப்படி அது பிரிஞ்சுது, ஏன் அது உடையணும், அந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் தனியாக இருக்கக்கூடிய தகுதி படைத்த தனியாக ஒன்று புரோட்டான் மட்டும்தான். அந்த புரோட்டான் வெடிச்சதுனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த எலக்ட்ரான் வந்து புரோட்டான் நியூட்ரானை சுற்றி எலக்ட்ரான் வந்து ஒரு பூர்வம் மாதிரி போத்திட்டு இருக்கிறதால தான் அது பிச்சுக்கு வெளியில் வராமல் இருந்தது. எலக்ட்ரான் இருக்கிறதால தான் இந்த நியூட்ரான் வெளியே வராமல் இருக்குது. இந்த நியூட்ரானை வந்து கவர்ந்து இழுக்கிறது புரோட்டான், அதை கவர்ந்து இழுக்கிறது எலக்ட்ரான். அதாவது 2+1-. இப்போ சாதாரண மக்கள் சொல்லக்கூடியது 2+1-. இது சொல்லுங்க, இதே வந்து ஒரு ஹை ரிலேட் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தை நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் தப்பாக தெரியும். அதுக்காக ஒரு எலக்ட்ரிஷனாக தான் ஆத்தோடு கேத்தோடு வாங்க. அது ஒரு இன்னும் ஹை லெவலாக ஏதாவது வேண்டியிருந்தாங்க 0-1 அப்படின்வாங்க கம்ப்யூட்டரில். இதுதான் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னாங்க. இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்குது. ஒவ்வொரு அணுக்களுக்கும்
இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது. இவைகள் எப்போ உடைஞ்சிது, ஏன் உடைஞ்சிது, ஒன்றோட ஒன்று மோதியும் போது எப்படின் விரிசல், அந்த விடிச்சதில் மற்ற அணுக்களும் சேர்ந்து விழிச்சது. பிடிக்கும்போது மிகப்பெரிய ஒரு பிராம் பிளாஸ்டர் உருவாச்சு. எங்கே அப்படின்னாக்க இதில் ஸ்பேஸில் அந்த பிராம் பிளாஸ்டில் ஏற்பட்ட அந்த வெப்பம், அதில் ஏற்பட்ட சிதைவுகள் இனி வரலாம் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாகும். இன்னமும் அதோடைய கருமித்தன்மை மாறல. அந்த அப்பமும் மாறல, புரியுதுங்களா? அப்பமும் மாறல, குளிர்ச்சியும் மாறல. ஆக இவைகளெல்லாமே ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெப்லா உருவாச்சு. நெப்லாவில் இருந்து தான் அது விழிச்சு, அதில் இருந்தால் இந்த நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்குறேன் சந்திரன், சூரியன், பால்வழிப்பாதை, பல நட்சத்திரங்கள், இவைகளெல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே அதுக்கு பிறகு உருவானது தான். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அப்புறம் சொல்கிறேன். பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர்ஸ்.